கொரோனா தொற்றாளர்களுக்கு 1000 படுக்கை வசதிகளுடன் கூடிய சிகிச்சை மையங்கள் அமைக்கும் பணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரசாந்த் மு வடநரே நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கரூர் மாவட்டத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் கரூர் நகராட்சி பகுதியில் அமைந்துள்ள பழைய அரசு தலைமை மருத்துவமனை மற்றும் தாந்தோணி அரசு கலைக்கல்லூரி ஆகிய பகுதிகளில் படுக்கை வசதிகள் அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருவதை மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் மு வடநரே நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், உலகையே அச்சுறுத்தி கொண்டிருக்கும் கொரோனா தொற்றின் இரண்டாவது அலை வேகமாக பரவி வருவதால் அதிக அளவிலான நபர்கள் தொற்றால் பாதிக்கப்பட்டாலும் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம் என்று தெரிவித்தார். கரூர் நகராட்சி பகுதியில் அமைந்துள்ள பழைய அரசு தலைமை மருத்துவமனையில் 300 படுக்கை வசதிகளும், தாந்தோணி அரசு கலைக்கல்லூரி பகுதிகளில் 300 படுக்கை வசதிகள் உட்பட 1000 படுக்கை வசதிகளும் தயார் நிலையில் உள்ளது என்று தெரிவித்த அவர், பாதுகாப்பு கவச உடைகள், முகக்கவசங்கள், கையுறைகள் ஆகியவை போதிய அளவில் உள்ளது என்று தெரிவித்தார். உடன் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையின் திட்ட இயக்குநர் பாலகணேஷ், சுகாதாரத்துறை துணை இயக்குநர் சந்தோஷ், கரூர் நகராட்சி ஆணையர் சுதா மற்றும் மருத்துவ அலுவலர்கள் பலர் உடனிருந்தனர்.